12,110 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி. 16,13,000 பேர் பயன்பெறுவார்கள் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. கூட்டுறவு வங்கியில் பயிர்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யவே படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிப்பேன். எழுவர் விடுதலைக்காக குடியரசுத் தலைவரிடம் பேச முதலமைச்சர் அழைத்தால் திமுக வர தயார். 7 பேரின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தியதாக பழனிசாமிக்கு ஸ்டாலின் கண்டனம். குடியரசுத் தலைவர் நல்ல முடிவெடுப்பார் என அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை. பெங்களூரு சிறையிலிருந்து இளவரசி விடுதலை. இன்னும் சில நாட்களில் தமிழகம் வர வாய்ப்பு. பெங்களூருவில் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியின் இறுதி நாள். அந்த ரங்கத்தில் சாகசம் நிகழ்த்திய போர் விமானங்கள். இந்தியாவில் பயன்படுத்த அனுமதிக்க கோரிய விண்ணப்பத்தை திரும்ப பெற்றது ஃபைசர் நிறுவனம். மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி அளிக்காத நிலையில் முடிவு. கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் சுரேந்திரன் செந்தில்வாசன் மீதான குண்டர் சட்ட நடவடிக்கை ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மழையால் ஏற்பட்ட பயிர் சேதம் தொடர்பாக மத்திய குழுவினர் 2 நாளாக ஆய்வு. ராமநாதபுரம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் விவசாயிகளை சந்தித்தனர். சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. 2 விக்கெட்களை இழந்த இங்கிலாந்து. Came in quickly.